அரிசி புட்டு நம்ம பண்ண போறோம் இது டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது sugar patients எல்லாம் வந்து ஒயிட் ரைஸ் சாப்பிறதுக்கு பதிலா red rice சாப்பிட்டாங்கனா டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும் இது ஒரு நல்ல ஒரு ரெசிபி ஒரு ஹெல்தி ரெசிபி இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் செவப்பு அரிசி மாவு 2 கப் சக்கரை தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளவு ஸ்வீட்னஸ் வேணுமோ அவ்வளவு வந்து நீங்க சேர்த்துக்கலாம் அரை முடி தேங்காய் எடுத்துக்கேன் கொஞ்சம் உப்பு ஒரு ஏலக்காய் ஏலக்காவ பொடிச்சு பொடிச்சிடலாம் இத திருவி வச்சுக்கலாம் வெதுவெதுப்பான தண்ணி இதல வந்து salt ஆட் பண்றேன் இந்த தண்ணிய வந்து நம்ம மாவுல ஊத்தி புட்டு பதத்துக்கு வந்து நம்ம எடுத்துக்கலாம் தேங்காய் துருவல் ரெடி ஆயிடுச்சு இதோட ஏலக்காய் பொடியும் வந்து நான் சேர்த்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம வந்து எப்படி புட்டு மாவு பிரப்பர் பண்றதுன்னு பார்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி நாம வந்து இந்த புட்டு மாவை வந்து பிசையணும் இது ஆவியில வேகிறதுனால வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அது நம்ம ஒயிட் ரைஸ்ல பண்றத காட்டிலும் ரெட் ரைஸ் வந்து ரொம்ப ஹெல்தி இப்ப நான் காட்றேன் இது பண்ணிட்டு நான் காட்றேன் இது போல நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி இது போல பிரெட் கிரம்ஸ் மாதிரின்ற பதத்துல வந்து நம்ம எடுத்துட்டு வந்தறலாம் நம்ம பசைய பசைய இது மாதிரி வந்து நல்ல பிரெட் கிரம்ஸ் மாதிரி வந்துடும் இதை வந்து நம்ம ஆவியில் வேக வச்சு காட்டுறேன் செவப்பு அரிசி புட்டு ரெடி ஆகிடுச்சு இதோட வந்து நம்ம சக்கரை தேங்காய் சக்கரை போட்டு நல்லாயிருக்கும் வாழைப்பழத்தோடவும் நல்லாயிருக்கும் இல்லை மூக்கடலை கறியோடவும் வந்து இதை சாப்பிடலாம் நான் இன்றைக்கி வந்து சக்கரை தேங்காய் போட்டு கலந்து வச்சுருக்கேன் நீங்களும் வந்து இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கொடுங்க இன்னும் நிறைய ரெசிபீஸ் நீங்கள் பார்க்கணுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்